இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. அதாவது வீட்லேயே ஈஸியாக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் சண்டே ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இஞ்சி தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துட்டு, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, ஸ்டார்பூ, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அப்புறம் சக்தி சில்லி பவுடர், சக்தி சிக்கன் மசாலா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சக்தி கரம் மசாலா, அப்புறம் ஆஃப் லெமன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தனியாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நம்ம வீட்டிலவே அரைச்சிருக்க மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அடுத்து நெய் நம்மளுக்கு எடுத்துக்கலாம், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய், நான் வந்து கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதில் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்கன்னா பட்டை, லவங்கம், இலக்காய்ப்பூ, ஸ்டார்பூ, இலக்காய், சுரும்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் அது கூட தக்காளி, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இருக்கும்போது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இப்போ 4 கருவேப்பிலை ஸ்மெல்லுக்காக போட்டு நல்லா அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்படியே எல்லா மசாலாவும் சேர்த்துருவேன். மஞ்சத்தூள்,
மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், ஏற்கனவே நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கதால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா இன்னும் சேர்க்கணும். லைட்டாக மல்லித்தூள் சேர்க்கணும். ஆச்சி கரம் மசாலா லைட்டாக சில்லி பவுடர் என் ஹஸ்பண்ட் ஸ்டைலில் ஆக்சுவலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் இப்படி தான் பண்ணுவார், மசாலாலாம் நிறைய போட்டுட்டு செய்வார். அந்த மாதிரி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம் நல்லா இதுவானதுக்கப்புறம் ஒன்றே சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி அலசிட்டு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு அது மசாலா இதுவானோடனே அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலா கூட நல்லா கலரி விடணும். நல்லா மசாலாவும் சிக்கனும் ஒன்றானதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக டிஃபனுக்கும் சாதத்துக்கும் சேர்த்தே சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக வைக்கலான்னு தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போனா காரம் கொஞ்சம் கம்மியாகும். நான் கொஞ்சம் திக்காக வைக்கிறதால சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு நல்லா கொதிச்சுட்டு சிக்கன் நல்லா ஸ்மெல்லாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நான் கடைசியாக தான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ப்பேன். ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிட்ருக்க குழம்பு இப்போ கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. கருவேப்பிலை புதினாலாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா திக்காக ஆகிடுச்சு. கொஞ்சம் பூ வைந்த அளவுக்கு வைந்தாலே சொல்லிட்டு போதும்ன்ட்டு எடுத்துட்டு நல்ல டேஸ்டான சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. பை பாய்.